ரொம்ப நாளா சென்னைக்கு ஒரு நல்ல செய்தி வராதான்னு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். வர அக்டோபர் 26 அந்த நல்ல செய்தி வரப்போகுது. அந்த நல்ல செய்தி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம வடபழனி கோடம்பாக்கம் ஏரியா பத்தி தான். சீக்கிரமே அந்த ஒரு நல்ல செய்தி என்னன்னு ரிவீல் பண்றேன், மறக்காம பாருங்க. அதுக்குள்ள உங்களுக்கு இந்த நல்ல செய்தி என்னன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மாட்டேன், நான் அண்ணிய பார்க்காம சாப்பிட மாட்டேன். வந்தனா, நீயா சொல்லு வந்தனா, அண்ணி எங்க? ஏய், என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டிட்டு இருக்க? உன் அண்ணி மேல அவ்வளவு பாசமா? பாசமோ இல்லையோ, நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி ஏதோ பண்ணிட்டீங்க. நீங்க முழிக்கிறத பார்த்தா ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் அண்ணிய பார்த்தே ஆகணும். நீங்க சொல்ல மாட்டீங்கல, நானே அண்ணிய கண்டுபிடிக்கிறேன். ஏய், என்னடி அந்த லூசு பைய பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம தோப்பு வீட்டுக்கு போய் அந்த குண்டு பூசணிக்காவ பாத்திர போறான், அப்புறம் எல்லாமே நாசமா போயிடும். அம்மா பயப்படாத, அவன் ஏதோ வயித்து பசியில உளறிட்டு போறான். ஒன்னாகாது, விடு. ஒரு நிமிஷம் நில்லுங்க அண்ணி. ஏய் விருமாண்டி, என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர? வீட்ல தனானிய காணா அண்ணி. ஆமா அண்ணி, நான் வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன், அண்ணி எங்கேயுமே காணோம். எனக்கு என்னமோ எங்க ஆத்தாவும் வந்தனாவும் அண்ணி ஏதோ பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. ஏய் என்ன சொல்ற நீ? சொல்லுங்க. வாங்க அண்ணி, வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க அண்ணி, வாங்க, வந்து கேளுங்க. மா, ஏன் உன் துணியெல்லாம் நீ அயன் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இதை காய போட்டுட்டு வந்து துணி எல்லாம் அயன் பண்ணி தரேன், நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. பரவாயில்ல, ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது போர் அடிக்குது. இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சதா எனக்கு ரிலாக்ஸா இருக்கும். நீங்க போய் மிளகா காய போடுங்க, நான் எல்லா துணியும் அயன் பண்ணி வைக்கிறேன். சரிம்மா, பார்த்து அயன் பண்ண, கையை கீழே சுட்டுட போகுது. சாரு, கொஞ்சம் தள்ளிக்கோ, என் புடவை நான் அயன் பண்ணிக்கிறேன். கொடுங்க, நான் தான் அயன் பண்றேன்ல, நானே அயன் பண்ணி தரேன். இல்ல, இது ரொம்ப காஸ்ட்லி சாரி. இங்க பாருங்க, நான் என்ன சின்ன பொண்ணா, நீங்க கொடுத்துட்டு போங்க, நான் சுருக்கம் தெரியாம அயன் பண்ணி கொடுக்கறேன். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, கொடுக்கறேன். இந்தா அயன் பண்ணி வச்சதும் எனக்கு கூப்பிடு. சாரு, சாரு, வரேன் பாட்டி. என்ன பாட்டி? காலையில இருந்து தலை சுத்தலா இருக்குமா, மாத்திரை சாப்பிடலையா? என்னை கொஞ்சம் எழுப்பி உட்கார வையேன்.
மாத்திரை எங்க வச்சேன்னு தெரியல, அதை கொஞ்சம் தேடி பார்த்து எடுத்து கொடுமா. அதுக்காகத்தான் உன்னை கூப்பிட்டேன். கொஞ்சம் தண்ணி எடுமா. அயன் பண்ண தெரியாது, நானே அயன் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனேடி. எனக்கு எல்லாம் தெரியும், நான் நல்லா அயன் பண்ணி தருவேன், சூப்பரா பண்றேன்னு வாய் கிழிய மகாராணி மாதிரி பேசுறியே. நீ அயன் பண்ண லட்சணம் இதுதானா? இல்ல, நான் சரியா தான் அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பாட்டி பிரஷர் மாத்திரை எடுத்து கொடுத்து கூப்பிட்டாங்க. அந்த மாத்திரையை கொடுக்க நான் அயன் பாக்ஸ நிக்க வச்சிட்டு தான் போனேன். ஆனா அது எப்படி புடவை மேல விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எப்படி தெரியாம இருக்கும்? நீ அயன் பாக்ஸ நிமித்தி வச்சுட்டு போவா, அது தானா விழுந்துடுமா? யார்கிட்ட கதை சொல்ற? உனக்கு அவ்வளவு அலட்சியம்? நம்ம இந்த வீட்டு மகாராணி, நம்ம எது பண்ணாலும் இந்த வீட்டுல யாரும் தட்டி கேட்க மாட்டாங்கன்ற திமிரடி உனக்கு. அதனாலதான் புடவை இப்படி நாசம் பண்ணிட்ட. ஏ ஜோதி, ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி எடுத்தோம் கௌத்தோம்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? அவதான் சொல்றாளே, அயன் பாக்ஸ சரியாதான் வச்சுட்டு வந்தேன்னு. ஏதோ தவறி விழுந்திருக்கு, அதனால உன் புடவை எரிஞ்சு போச்சு. இப்ப என்ன, உனக்கு அதே வேலையில வேற புடவையே இல்லையா? அப்படியா? அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். வீட்டுல இருக்கிற என் புடவையெல்லாம் கொண்டு வந்து இந்த மகாராணி கிட்ட குடுங்க. இந்த மகாராணி அயன் பண்றேங்கிற சாக்குல என் புடவையெல்லாம் தீய வச்சுட்டோம். நான் கொண்டு போய் குப்பையில போட்டுறேன், சரியா? ஜோதி, நீ அவளை இந்த மாதிரி பேசுறத நிறுத்த போறியா இல்லையா? அவ இங்க வேலைக்காரி இல்ல, இந்த வீட்டுக்கு மருமக, அத மறந்துடாத. ஓ, வீட்டுக்கு மருமகனா என்ன தப்பு வேணாலும் பண்ணுவா, அத நான் தட்டி கேட்க கூடாது, அப்படிதானே? உன்னை நான் கேட்க வேண்டான்னு சொல்லல, ஆனா கேக்கறதுக்கும் ஒரு முறை இருக்கு. இப்படி வரம்பு மீறி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஜோதி. ஓஹோ, இந்த வீட்டுக்கு இந்த அம்மா மருமகன்னு எல்லாரும் இவளுக்கு பறிஞ்சு பேசுறீங்க, என்ன கேள்வி கேக்குறீங்கல்ல? ஏண்டி ஜோதி புடவையை எரிச்சன்னு எல்லாரும் நறுக்குன்னு நாலு கேள்வி இவளை கேட்காம எனக்கே புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை சொல்லி தப்பு, என் அண்ணனை சொல்லணும். இவ வீட்டுக்கு போய் இவ கால விழாத குறையா கெஞ்சி இவளை கூட்டிட்டு வந்தப்பவே, அண்ணன் வேண்டாம் கூட்டிட்டு வராதிங்க, நான் தடுத்து இருக்கணும். ஏண்டி இப்படி பேசுற? இவள முத்தைய நம்ம வீட்டுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தா? நம்ம அரவிந்த் பண்ண தப்புக்கு பாவ விமோச்சனை தேடுறதுக்கு தானே? அதை நிறுத்தமா. என்னவோ ஊர்ல யாரும் செய்யாத தப்ப அரவிந்த செஞ்சிட்ட மாதிரி பேசுற. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, சட்டி சுட்டுது கை விட்டதுன்னு சொல்லி விட்டுட வேண்டியதானே? ஐயோ, தப்பு செஞ்சவனே உயிரோட இல்ல, இவங்க வீட்டுக்கு வந்து இங்க என்னடா செய்யறதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு அப்ப ஆத்தா வீட்டுல இருந்திருக்க வேண்டியதானே? நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போய் கூப்பிட்டதும் அப்படியே கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம வந்துட்டாளே, ஏன்னு தெரியுமா? நம்ம மேல பரிதாபப்பட்டு இவங்க கூட்டிட்டு போறாங்க. அந்த வீட்டுக்கு போனா எல்லாரும் நம்ம கால விழுந்து பணிவிட செய்வாங்க. நம்ம மகாராணி மாதிரி உட்காந்து மூக்கு பிடிக்க மூணு வேளையும் தின்னுட்டு தூங்கலான்ற நினைப்புல வந்திருக்கா? இவளை பத்தி
எனக்கு தெரியாதா இவ கோபம் நிறுத்து ஜோதி அந்த புள்ளதாச்சி பொண்ணு எப்படி கண் கலங்கி நிக்கிற பாரு அவள போய் நீ வா சரதா நிறுத்துங்க நீ நீலி கண்ணீர் வடிக்கிறத முதல்ல இவள நிறுத்த சொல்லுங்க ஏதோ புள்ளதாச்சி பொம்பளானதா நான் இவள நேரா வெறும் வார்த்தையில பேசிக்கிட்டு இருந்தேன் இல்லனா இந்த புடவை எரிச்சதுக்கு இவள இன்னர கழுத்த புடிச்சு வெளியில தள்ளிருப்பேன் என்னடி பாக்குற இந்த புடவை நீ கட்டிக்கோ சாரு அழாதம்மா அழாத அழாத அழாதம்மா அவளுக்கு என்னடா அண்ணிய கூட்டிட்டு வரேன்னு இவள கூட்டிட்டு வந்திருக்க அது ஒண்ணு இல்லம்மா இவளோ அண்ணி தானே அத கூட்டிட்டு வந்திருப்பான் ஏய் இந்த கிண்டல் பேச்செல்லாம் வேண்டாம் தனா காயங்க கேக்குறல்ல சொல்லு இது என்னடி அநியாயமா இருக்கு நாம என்ன தனத்தை சேல முந்தானைக்குள்ளயா ஒளிச்சு வச்சிருக்கோம் எங்க போனாலோ யாருக்கு தெரியும் நம்ம கிட்ட வந்து எங்க எங்கன்னு கேக்குறா இங்க பாருங்க மாக்கா என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டான் தனாக்காவ நீங்க தான் எங்கயோ அடைச்சு வச்சிருக்கீங்க யாரு இவ வந்து உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொன்னானா இவ சொன்னத நம்பி நீ எங்க கிட்ட வந்து கேக்குறியா அறிவில்ல போய் ஐயா குடும்பத்துக்கு ஆக்கி போடுற வேலைய பாரு வந்தனா அவ்ளோதான் நான் மரியாதையா கேக்குறேன் தனாக்கா இருக்கிற இடத்த சொல்லிடுங்க இல்லனா நடக்கறதே வேற என்னடி பண்ணுவ இந்த லூசு பைய உன்கிட்ட வந்து சொன்ன மாதிரி நீ ஐயா கிட்ட போய் சொல்லுவியா எங்களுக்கு என்ன பயமா போய் சொல்லுப்பா ஐயா கிட்ட சொல்ல மாட்டேன் போலீஸ்ல சொல்லிடுவேன் தனாக்காவ அடைச்சு வச்சிருக்கீங்க அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் பண்ணட்டுமா அப்புறம் ஜெயில்ல கம்பி என்ன வேண்டி இருக்கும் ஏய் என்ன படம் காட்றியா நாங்க என்ன பச்ச குழந்தைகளா உன் பேச்ச நம்பி பயப்படுறதுக்கு நீ போலீஸ்க்கு போய் இல்ல அதுக்கு மேலயும் போ எங்களுக்கு ஒன்னும் பயம் இல்ல புரியதா அவ்ளோ திமிராடி உனக்கு இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன பண்றேன்னு பாரு சீக்கிரம் வாங்க இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்மள மிரட்டி பாக்குற ஹலோ என்னடா சொல்ற சரி நான் உடனே அங்க வரேன் என்னடி ஆச்சே அந்த தன தப்பிச்சிட்டாலாமா ஐயோ என்னடி சொல்ற நல்ல வேலை நம்ம ஆளுங்க அவளை பிடிச்சி மறுபடியும் கொடன்ல அடிச்சு வச்சிருக்காங்களாம் நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் சரியா ஏய் இந்த வடிவு வேற போலீஸ்க்கு போறேன்னு போயிருக்காளடி அம்மா பயப்படாத நான் சொல்றபடி செய் சரியா இத மட்டும் செய் மத்தத நான் பாத்துக்கிறேன் சரியா நவரே
சாரு வண்டி நிறுத்து பா சாரு 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 என்னடா கூப்பிட்டே இருக்கே சாரு சாரி அண்ணி நீங்க எதிரில வந்தத நான் பார்க்கல தப்பா எடுத்துக்காதீங்க சரி எங்க போயிட்டு இருக்க கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கா ஆமா அண்ணி யார்கிட்ட காது குத்துற கோயிலுக்கு போறேங்கற கையில பூஜை தட்ட கூட காணோம் ஏண்டி உன் மாமனார் மாமியார் உன்ன கோயிலுக்குலாம் தனியா அனுப்புறாங்களா ஆளு ரொம்ப எழுச்ச மாதிரி இருக்க கண்ணெல்லாம் செவந்து வேற இருக்கு ஏண்டி அழுது அழுது முகல வீங்கன மாதிரி இருக்க என்ன விஷயம் சொல்லுச்சாரு அப்படியெல்லாம் ஒண்ணுல அண்ணி நான் நல்லதா இருக்கேன் ஏய் நான் உன் அண்ணி சின்ன நச்சியாரு ஒருத்தரோட முகத்தை பார்த்தே அவங்க சந்தோஷமா இருக்காங்களா சோகமா இருக்காங்களா நான் சொல்லிடுவேன் என்கிட்ட மறைக்காம உண்மையே சொல்லு என்னாச்சு ஏய் சாரு என்ன நடந்துச்சு ஏன் அழுற சொல்லு உன் மாமனார் வீட்டுல என்ன நடந்துச்சு சொல்லு நீ இப்படி அழுறத பார்த்தா இது நடக்க கூடாது நடந்துருக்க போல இருக்கு இத பாரு இந்த அண்ணிட்ட உண்மையே சொல்லுமா சொல்லு சாரு அண்ணி இன்னைக்கு காலையில வீட்ல அந்த ஜோதிக்கு என்ன நெஞ்ச எழுத்து இருந்தா உன்ன அப்படி பேசிருப்பா அவளை நான் சும்மா விட மாட்டேன்